Hi friends, welcome to Mr. Yuvatamil channel. So, நீங்க வீடியோக்கு பார்த்ததுக்கு முன்னாடி தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. பார்ட் டைம் ஜாப் பத்தி நான் பேச போறோம். அதுக்கான டிஸ்கஷன் தான் இது. வீடியோ எண்ட்ல உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிருக்கேன். கேட்டுட்டு போங்க எப்பவுமே. கேட்காம மட்டும் போயிடாதீங்க. டாபிக் பத்தி பேச போறடா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜாப் வேகன்ஸ் எங்க இருக்கு, எப்படிலாம் பண்றன்றதை டீட்டெயிலா சொல்ல போறேன். ஜாபையும் சொல்ல போறேன் அவங்க கிட்ட. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் நம்பர் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா குரூப்ல நீங்க போயிடலாம். டெய்லியுமே எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதை நான் போட்டுட்டே இருப்பேன். ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுத்துக்குமே வந்து டீட்டெயில் உங்களுக்கு வரும். நீங்கள் பிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வெரைட்டியில் நான் போடுவேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கூட போயிட்டு. இல்லை தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ண போகிறேன்ப்பா நீ சொல்லுப்பானீங்கன்னா அது என்னென்ன வெரைட்டின்னு நான் சொல்கிறேன். ஒரு 4-5 கைடீரியா வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது முக்கியமாக தேவைப்படும். உங்கள் லுக்ஸ் வந்து கிளியராக வச்சுக்கணும். நான் ஆச்சும் டாலியாக வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸஸ் ஃபார்மல் பேண்ட்டு பிளாக் இல்லைனா ப்ளூ, ஒயிட் ஷர்ட் இல்லைனா பிளாக் ஷர்ட், இதை 4 உங்களுக்கு கம்மிஷாக தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபார்மல் ஷூ பிளாக் இல்லைனா ப்ளூ. பைக் பைக்காக தான் வந்து பார்ட் டைம் ஜாப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது போகிறது வராது, நீங்கள் போயிட்டு அர்ஜென்ட்டாக வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வேகன்ஸ் ஒன்று டெலிவரி ஜாபாக இருக்கும். இல்லைனா போயிட்டு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை பகவஸ்க்கு வந்து கெட் டுகெதருக்கு வந்து சப்ளை பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு வெரைட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் போகிற மாதிரி தான் வரும். அப்படின்னா நீ பைக் வச்சு தான் போயிட்டு வர முடியும். பஸ்ஸில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ட்ராவலிங் கரெக்டாக இருக்காது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பெட்ரோல் அட்வான்ஸும் கொடுத்துருவாங்க. 50-100 நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி தான் அடி வாங்குறதே 300 பெட்ரோலே 100 போய்டு மேடம் சொன்னீங்கன்னா அதுக்கு பெட்ரோல் தனியாக கொடுத்துருவாங்க. ஒர்க்கிங் ஹவுஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3-5 hours தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவுஸ் வரும். அதுக்கு மேலே வராது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா 300-600 வரைக்கும் கிடைக்கும். சம்டைம்ஸ் அதுக்கு மேலே கூட போகலாம். ஆனால் 1000 மேலே போகாது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது போவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஜாப் வேகன்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் இருக்குதுல்ல, ரெசார்ட்டில் வந்து நிறைய வந்து கிளீனிங் ஜாப்ஸ் இருக்கும், அது பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேகன்சி வரும். இல்லை பகவே சிஸ்டம் சப்ளை பண்ணுவாங்கள்ல அது வரும். இல்லை கல்யாண மண்டபத்தில் சப்ளை பண்ணுவாங்களோ அது வரும். அப்படி இல்லைன்னா மால்ஸில் போயிட்டு ரெஸ்ட்டில் கலெக்ஷன்லாம் இருக்குல்ல அங்கே வந்து ஆஃபர் க்ளைம் பண்ணுறது, இந்த விசிட்டிங் கார்டு கொடுக்குறது, ஆஃபர்ஸ் கார்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாப்ஸ் வரும். இல்லைனா நிறைய மாலில் வந்து பாப்கார்ன் டிஸ்ட்ல இருக்கும், பாப்கார்ன் டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்கும், அந்த மாதிரி டக்குன்னு ஆளுங்க இல்லைனா அர்ஜென்ட் வந்து ஒரு ஆளை மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேகன்சியும் வரும். சின்ன மாதிரி பேட்டர்லாம் வரும். கொஞ்சம் இது உடம்பளிக்காத வேலையாக இருக்கும். அந்த மாசத்துக்கான வேலையும் வரும். சம்டைம்ஸ் 1 மட்டும் வேலை விடுவாங்க. ஏதாவது மாலில் வந்து புது கடையோ புது ஏதோ விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஏதாவது ஆள் தேவைப்படுறதுக்காகவும் ஒரு 30 மட்டும் எடுத்துப்பாங்க. அதுனால சேலரி தருவாங்கன்னா 30 தான் உங்களுக்கு வேலை இருக்கும். அது மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஜாப் வேகன்சி இதில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்துருப்பீங்களா, பொருள் வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேக் பண்ணுறது, பொருளுக்கு மாரி வேனில் இருந்து கொடுக்குறது, இல்லை அந்த பொருளுக்கு டெலிவரி ஆப்ஷன் போய் பைக்கில் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆன்லைன் ஜாபும் வந்து இதில் வரும் கைட்டீரியாக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கைட்டீரியாக்குள்ளே நிறைய ஜாப்ஸ் இருக்கும். படித்த கைட்டீரியான்னு பார்த்தபோது ஐடி ஃபீல்டில் நல்லா இருப்பீங்க, அதுக்கு பார்ட் டைம் வந்து ஃபோன் பஸ்ஸுக்கு வந்து கால் டெலிஃபோன் கால் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ண சொல்லுவாங்க ஹோம்லேருந்து கூட, அது உழைப்பை போட்டு காசு வாங்குற மாதிரி. அடுத்த ஒரு ஜாப் இருக்குது, அது ஆன்லைன் ஜாப்ஸ். ஆன்லைன் ஜாபுக்கு பே பண்ணணும், ஒரு 1000-2000 பே பண்ணிட்டு அது மூலிமா கோவா போய் காசு வர ஆரம்பிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோடிங்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய ஐடி கம்பெனிலாம் எஸ்டிஎல்லு நிறைய கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் டைப் எடுத்து நிறைய கம்பெனி பண்ணுவாங்க. இப்போனா வெளிநாட்டுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ஊருக்கு மாற்றி இன்டர்நெட் ஃபைலாக மாற்றுவாங்க. ஒரு பொருளோ ஒரு விஷயமோ இருக்கும், அதை இன்டர்நெட் ஃபைலாக மாற்றி இன்டர்நெட் ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. கரெக்டாக பண்ணும், நீங்கள் அதை தப்பு இருக்கக்கூடாது இன்டர்நெட் ஃபார்மெட்டில். எப்பவுமே அதை பண்ணித்தரது தான் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ். இதுக்கு எட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் நம்பி கொடுப்பாங்க அந்த பொருளை, இல்லைனா தரமாட்டாங்க. அதனால் பேடு பண்ணி நல்ல விஷயமா நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான காசு கிடைக்கும். நிறைய ரெஃபர் பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்பர்லாம். இந்த காண்டாக்ட் நான் பிடிச்ச எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல காண்டாக்ட்டு. எக்காந்து கொண்டு மிஸ்யூஸ் பண்ணுறாதீங்க. ஒரு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரேன் ப்ரோ நான் வந்துருவோம் சொல்லிவிட்டு ஒரு சூழ்நிலை வர முடியாமல் போயிடும். ரொம்ப பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால் ஓகே, ஆனால் விளையாட்டுக்காக பண்ணுற மாதிரி பண்ணிட்டாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். நான் இது வந்து நல்ல எண்ணத்தோட ஒரு நிறைய பேருக்கு யூஸ் ஆனால் தான் அந்த விடயத்தை நான் போடுறேனே. ஓகேங்களா? அதை மிஜ்ஜேஜ் பண்ணி வேறு எதுவும் ஓகேடாதீங்க. உங்கள் சைடில் வந்து நீங்கள் இந்த சென்னை, ராயபுரம், தாம்பரம், வடபழனி எங்கேயா இருக்கீங்கன்னா ஒரு 10% நீங்கள் ஃப்ரெண்ட் கேங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா வந்து ஒரு 4-5 பேரை கூப்பிடுவாங்க. ஒரு ஆள் போய் கூப்பிட்டு வேலை கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஒரு 4-5 பேர் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து 4-5 டீமாக தான் நல்லாயிருக்கும். அப்படி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் 10% ஒன்றா ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டாக பேச முடியும். இப்போ அவன் 50,000 சொல்லிருக்கான், நீங்கள் ஆன்வான் பேசலாம். நான் 10 பேர் கூப்பிட்டு வந்துடுவோம்ப்பா, என்கிட்ட டீம் இருக்குது, வீக்லி வந்துச்சுன்னா சொல்ல சொல்ல நான் டீமை கொண்டு வந்து உங்களுக்கு தந்துடுவேன். நான் டீமாக உண்டு ஒர்க் பண்ணுற சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஏஜென்சி வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கான காசு தருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக. ஸோ எப்படி நீங்கள் நாற்று மணி கீழ் விளையாட போகிறீங்களோ அந்த மாதிரி ஃப்ரீ டைம் நீங்கள் ஒதுக்கிட்டு நான் மெஸ்எம்பு கூட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த மாதிரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு உண்டு. ஸோ 10 கேங்காக பசங்க ஒன்றா வந்தீங்க ஒரு ஏதா இல்லைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயமா ட்ரைன் பண்ணுங்கள். உங்கள் காசை வச்சு நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அடுத்தவங்களுக்கு உதவியும் பண்ணலாம். நீங்கள் எது பண்ண போகிறது உங்கள் விருப்பம் தான். ஆனால் ஒரு ஜாபுக்கான வேகன்சி நான் சொல்கிறேன், மாதம் ஒரு 5,000 நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ கேண்டில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சொன்னேன் பார்த்தீங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட். நிறைய ரெசார்ட் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ரெசார்ட் புக்கிங்ஸு பர் டே, வீக்கெண்டு, வீக் ஆஃப்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ரெசார்ட் புக் பண்ணுறாங்க. நிறைய இல்லீகல் விஷயமும் நடக்குது. நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணுறோம், எந்த இல்லீகலும் இல்லாமல் ரொம்ப ஃபேராக பசங்க கூட சில் பண்ணிவிட்டு, இல்லை ஃபேமிலி வந்து சில் பண்ணிவிட்டு, இல்லை பார்ட்னர் கப்புள்ஸ் யாராலாம் சில் பண்ண போகிறாங்களோ சில் பண்ணலாம்.
ஈசிஆர் டு பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய எல்லா விலாசும் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 50000 வரைக்கும் டாப் ரேஞ்சில் ரொம்ப சூப்பர் சூப்பர் விலாசலாம் இருக்குது. அதுக்கான வீடியோஸ்லாம் போக போக நான் போட ஆரம்பிப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வீடுலாம் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு தனியாக வீடியோஸாக வேணும்னு சொன்னிங்கன்னா அதையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பார்த்து ஷூட் பண்ணி உங்களுக்கு தென் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தெரியாமல் நிறைய பேர் போயிட்டுருக்கு, தெரிஞ்சதுன்னா அவங்களும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கில் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மிஸ்டர் யுவா தமிழ் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி தட் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கண்டு தட்டிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜேர்னியை கன்டினியூ பண்ணுங்கள். டேக் கேர், சீஸ்.